ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ஹெசபுல்லா தலைவர் காலி. நான் நேத்து தான் சொல்லியிருந்தேன், இஸ்ரேலின் பதிலடி இப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்ப சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. நீங்க வேணும்னா பாருங்க. நீ அப்பாவி உயிர்களை பிரிசைஷன் மிசைல் பயன்படுத்தி தாக்குன, கைடட் மிசைல் பயன்படுத்தி தாக்குன. இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க. அதே அந்த கைடட் மிசைல் பயன்படுத்த யாரு காரணமாக இருந்தாங்களோ அவனையே தூக்கியாச்சு. நீங்க பாருங்க, 1983 ஆண்டிலிருந்தே அமெரிக்காவால் தேடப்பட்டு வரக்கூடிய இந்த ஹெசபல்லா இராணுவத்தின் தலைவன், இவனை பற்றிய தகவலை அமெரிக்க அரசுக்கு கொடுத்தால் $5 மில்லியன், அல்மோஸ்ட் 40 கோடி ரூபாய் பவுண்டி சன்மானம் கொடுப்பதாக உலகம் முழுவதுமாக சொல்லப்பட்டது. நீங்க பாருங்க, 1983 இதே இந்த லெபனானில் இருந்த அமெரிக்காவின் மரைன் கார்ப்ஸ் பராக்ஸ் தளத்தில் ஒரு பெரிய வெடிகுண்டு தாக்குதலை செய்த தீவிரவாதி இவன். அந்த தாக்குதலில் 241 அமெரிக்க சிட்டிசன்ஸ் கொல்லப்பட்டார்கள். 220 கடற்படை வீரர்கள், 19 மாலுமிகள் மற்றும் 3 இராணுவ வீரர்கள் என ஒரே தாக்குதலில் 241 அமெரிக்க சிட்டிசன் மட்டுமே கொல்லப்பட்டார்கள். மொத்த கொலை எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் 300, அதில் 241 பேர் அமெரிக்கர்கள் மட்டும். அந்த தாக்குதலும் லெபனான் நாட்டுக்குள்ளேயே ஹெசபல்லா தீவிரவாத படையால் செய்யப்பட்டது. லெபனான் சிவில் வார் 1975 1990 வரைக்கும் நடந்தது. அந்த நேரத்தில் யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் லெபனனில் இருந்தது. அந்த ஐநா சபையின் போர்க்குழுவில் அமெரிக்கா, பிரான்ஸ், இட்டலி என பல மேற்கத்திய நாடுகளின் படை லெபனானில் இருந்தது. அந்த ஐநா சபையின் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மீது செய்யப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தான் இந்த 1983 பியூரட் பராக்ஸ் பாம்பிங்ஸ் என்று அழைக்கப்படும் உலக அளவில் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல். அந்த தாக்குதலின் மாஸ்டர் மைண்ட் யாராக இருந்தானோ அவன் இன்று இஸ்ரேலால் கொல்லப்பட்ட இந்த ஹெஸ்பல்லா இராணுவ தலைவன். அல்மோஸ்ட் 41 வருடமாக அமெரிக்கா இவனை தேடுது. $5 மில்லியன் பவுண்டி அனௌன்ஸ் செஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் அவனை காலி செஞ்சிருக்கு. இந்த கூட்டம் இப்படித்தான் காலியாகும். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்றேன். அடுத்தது அந்த நசரல்லா, துருக்கி அதிபர் எர்டோகன், ஹமாஸ் தலைவர் சின்வர். அதுக்கப்புறம் இப்ப திடீர்னு புதியதாக பதவியேற்ற ஈரான் பிரசிடென்ட் இருக்கான் பாத்தீங்களா. இவர்களை காலி செய்து விட்டால் இந்த உலகம் அமைதியான உலகமாக மாறிவிடும். இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹெசபல்லா இராணுவ தலைவர் நசரல்லாவின் ரைட் ஹேண்ட். இவன்தான் நசரல்லாவின் இராணுவ ஆலோசகர் மாதிரி. நீங்க பாருங்க, பொதுவாகவே இஸ்ரேலின் டார்கெட் கில்லிங் அல்லது எந்த விதமான தாக்குதலாக இருந்தாலும் ஒரு சிம்பாலிக் அர்த்தம் அந்த தாக்குதலில் அல்லது அந்த டார்கெட் கொலையில் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு அர்த்தத்தோட தான் இஸ்ரேல் ஏதாவது செய்வான். அதுதான் இந்த ஹெசபல்லா இராணுவ தலைவரின் கொலையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. நீங்க பாருங்க, சென்ற வாரம் கோலன் ஹைட்ஸ் விளையாட்டு மைதானத்தில் வேண்டுமென்றே இஸ்ரேலின் கோபத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே மிகவும் துல்லியமாக அந்த அப்பாவி உயிர்களை குறிவைத்து கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பிரிசைஷன் கைடட் மிசைல் பயன்படுத்தி ஒரு சாக்கர் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் மீது தாக்குதல் செய்யப்பட்டது. நீங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதலில் பெரியவர்கள் யாருமே கொல்லப்படவில்லை. துல்லியமாக சிறியவர்கள் மட்டுமே ஹெசபல்லா தீவிரவாத படையால் கொல்லப்பட்டார்கள். ஹெசபல்லாவுக்கு நன்கு தெரியும், அப்படி ஒரு தாக்குதல் செய்தால் இஸ்ரேலை அது மனதளவில் நன்கு பாதிக்கும். அது தொடர்ந்து நடக்கக்கூடிய போரில் இஸ்ரேலின் போர் வீரியத்தை குறைக்கும் என்று ஹெசபல்லா எதிர்பார்த்தது. எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நசரல்லா திட்டமிட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்படி பதில் கொடுக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு இஸ்ரேல் முறைப்படி ஹெசபல்லா தலைவர் நசரல்லாவை தாக்கி கொலை செய்திருக்க வேண்டியது. ஆனால் அவர்கள் கொன்றது நசரல்லாவின் வலது கை என்று சொல்லப்படும் இந்த ஹெசபல்லாவின் இராணுவ தலைவர். அங்கதான் இஸ்ரேலின் திட்டமே இருக்கு. இன்று நசரல்லாவை இஸ்ரேல் தாக்கி கொலை செய்திருந்தால் அது உலக அளவில் இன்று மிகப்பெரிய அரபு நாடு முழுவதுமான ஒரு போரினை தொடங்கியிருக்கும். எனவே அதை தடுத்து அல்மோஸ்ட் நசரல்லாவை கொல்வதற்கு பதிலாக இந்த இரண்டாவது பெரிய தலையை கைடட் பிரிசைஷன் மிசைல் பயன்படுத்தி அவன் எங்க இருந்தான் என்பதை சரியாக கண்டுபிடித்து இஸ்ரேல் தாக்கி அழித்துள்ளது. நீ எங்க வேணும்னாலும் இரு, நான் உன்னை கண்டுபிடிப்பேன். உலகத்துல இப்படிப்பட்ட தாக்குதலை இஸ்ரேலால் மட்டும்தான் செய்ய முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நசரல்லாவை பார்த்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி, நசரல்லாவுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி. நசரல்லா, எங்களுக்கு விருப்பம் இருந்திருந்தால் உன்னையும் தாக்கி இருந்திருக்கலாம், பட்
முதலில் உன் வலதுகை சொர்க்கத்துக்கு போகட்டும், அவனுக்கு அங்க எல்லா உபசரணைகளும் கிடைக்கட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்று நேரடியாக நஸ்ரல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இது. இதே தாக்குதலை மிகவும் சுலபமாக நஸ்ரல்லா மீதோ சின்வர் மீதோ செய்திருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஹமாஸ், ஹெஸ்பல்லா, ஹவுதி இது மாதிரியான தீவிரவாத கூட்டங்களின் பெரிய பெரிய மூத்த தலைவர்களை கொலை செய்யும் போது உலக அளவில் முக்கியமாக அரபு நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய புகழ், பெரிய குழப்பம் உருவாகும். அப்படிப்பட்ட சிக்கல் இப்படி ஒரு போர் நடக்கும்போது உருவாகக்கூட. எனவேதான் இஸ்ரேல் மிகவும் கவனமாக இருக்கிறது. இந்த போர் முடிந்த பிறகு ஒரு வருடமோ இரண்டு வருடமோ மூன்று வருடமோ ஆனதுக்கு அப்புறம் இந்த நஸ்ரல்லாவும் சரி, சின்வரும் சரி, ஹவுதி தலைவரும் சரி, எவனாக இருந்தாலும் தீவிரவாதம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவனுக்கான தண்டனை இஸ்ரேல் கையில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க பாருங்க, உலகத்தில் கொல்லப்பட்டிருக்க பெரிய பெரிய தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களை பாருங்க, அந்த கொலை, அந்த டார்கெட் கில்லிங் அமெரிக்காவால் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய மாஸ்டர் மைண்ட், மொத்த எக்ஸிக்யூஷன் இஸ்ரேலாகத்தான் இருக்கும். ஈரானில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அது அணு ஆயுத சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தீவிரவாத குழுக்களின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் பிரசிடண்டாக இருந்தாலும் சரி, ஃபாரின் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அவன்களை கொல்லணும்னா அவன் தீவிரவாதம் செஞ்சான் அதனால அவனை தண்டிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவனை கொல்லணும்னா அது இஸ்ரேலால் மட்டும்தான் முடியும். இது போலவே நஸ்ரல்லாவுக்கு இப்போது இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இந்த உலகத்தில் இஸ்ரேல் யாரை வேண்டுமானாலும் கொல்ல முடியும். அமெரிக்காவால் கூட இது மாதிரியான தாக்குதல் செய்ய முடியாது என்று நமக்கு சந்தேகங்கள் வரலாம், சொல்லலாம். ஆனால் இஸ்ரேல் நினைத்தால் சின்வர் மட்டும் கிடையாது, எந்த தீவிரவாத தலைவரையும் காலி செய்ய முடியும். ஆனால் அது பல புதிய புதிய போர் சூழலை உருவாக்கும். அதற்காகவே சரியான நேரத்துக்காக காத்திருக்கக்கூடிய நாடுதான் இஸ்ரேல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேட்டட் ஃபோர்ஸ். துருக்கி, பாகிஸ்தான் அல்லது ஹமாஸ் மாதிரி அறிவே இல்லாத அரைவேக்காடுகள் கிடையாது இந்த இஸ்ரேல் வீரர்கள். இந்த அரைவேக்காடுகள் மாதிரி இஸ்ரேலில் வீரர்களாக கிடையாது, மாறாக இட் இஸ் அ மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்ட். நான் சொன்னேன் இது மாதிரி தொடர்ந்து நடக்கும்னு சொன்னேன், இது வெறும் தொடக்கம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியாக மிகவும் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ் மிகவும் சரியாக பிளாட் செய்து சரியான நகர்வுகளை சரியான நேரத்தில் செய்து அதற்கான தண்டனை கொடுப்பதுதான் இஸ்ரேல் ஃபோர்ஸ். இதே இந்த விஷயத்துல இஸ்ரேல் நிலைத்திருந்தால் அந்த வீக்கெண்ட்ல நடந்த தாக்குதலுக்காக உடனடியாக போர் அப்படின்னு ஒரு போர் அனௌன்ஸ் பண்ணி, வி ஆர் அட் வார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி தாக்குதலை தொடங்கியிருக்கலாம். அமெரிக்காவிடம் சொன்ன அடுத்த நிமிடமே இந்த தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. எல்லாருமே காலி ஆகணுங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, தொடர்ந்து இந்த ஹெஸ்பல்லா வந்து நாங்க செய்யல, அன்னைக்கு நிறைய தாக்குதல் பண்ணியிருந்தோம், ஒரு 12-13 தாக்குதல் வந்து இஸ்ரேல் மீது ஹெஸ்பல்லா படை செஞ்சிருந்தது, ஆனா இந்த கோலன் ஹைட்ஸ்ல பண்ண தாக்குதல் வந்து நாங்க செய்யல அப்படின்னு ஹெஸ்பல்லா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், கோழைகள் தாக்குதல் பண்ணது மட்டும் இல்லாம தாக்குதல் பண்ண இடத்துல இருந்து ஓடிட்டானுங்க, அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க அப்படிங்கறத உளவுத்துறை கண்டுபிடிச்சது. இப்ப எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையுமே மொத்தமா போட்டு பார்த்தோம்னா இந்த மஜ்தால் ஷாம்ஸ் அட்டாக் வந்து கண்டிப்பாக ஹெஸ்பல்லாவால் தான் செய்யப்பட்டது. அமெரிக்கா இஸ் ரேசிங் டு கீப் இஸ்ரேல் ஃப்ரம் ஹிட்டிங் பெய்ரூட். அதாவது அமெரிக்காவால் தான் லெபனன்ல இப்போது எந்த ஒரு போர் முயற்சியுமே, போர் தாக்குதலுமே செய்யாம இருக்கக்கூடிய காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கு, யார் கூட? இஸ்ரேல் கூட. இஸ்ரேல அமெரிக்காவால அந்த அளவுக்கு ஒன்னும் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட முடியாது. நீ என்ன பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு 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 ஒருவேளை இஸ்ரேல் ஒரு போரை தொடங்கக்கூடாது என்பதற்காகவே கொடுக்கப்பட்ட கிப்டாக கூட இருக்கலாம். என்னது, இந்த இவன் இருந்த இடத்த கரெக்டா ப்ரிசைஸா இங்கதான் இருக்கான், போய் ஒரு அட்டாக் பண்ணு அப்படின்னு மொத்த சேட்டலைட் கோஆர்டினேட்ஸை கூட அமெரிக்கா கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப லெபனன் நோக்கி ஒரு பெரிய போர் வராமல் தடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அமெரிக்கா தான். அஸ் டிப்ளமேட்ஸ் ஸ்கிராம்பிள், எல்லாருமே அங்கே இங்கேயுமே அலையிறானுங்க, இந்த போர் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு. ஆனா இஸ்ரேல் சொல்லுது ஹெஸ்பல்லாவுக்கு ஒரு தண்டனை இருக்கு, ஆனா ரொம்ப ஹார்ஷான தண்டனையா இருக்கும், அது ஒரு பெரிய போராக இல்லாமல் இருக்கலாம். இஸ்ரேல் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, இஸ்ரேலுக்குள்ளேயே மக்களுக்கிட்ட எல்லாரும் கவனமா இருங்க, எல்லாரும் கவனமா இருங்க, ஷெல்டர்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, அதாவது பங்கரு கீழே அண்டர் கிரவுண்ட் அப்படியெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை, பட் கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க, ஏன்னா ஐடிஎஃப் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்குதலை செய்யும். ஹெஸ்பல்லா கமாண்டரை கொலை பண்ணியிருக்கு. இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டு அந்த தாக்குதல் செய்யறதுக்கு கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டு தான் அந்த பெரிய ஸ்ட்ரைக்கை செஞ்சிருக்கு. ஸ்ட்ரைக்கை செஞ்சதுமே அமெரிக்கா என்ன சொல்லுது தெரியுமா, இஸ்ரேலுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு,
அவங்க நாடை பாதுகாக்கிறதுக்கு ஹெசபல்லா இப்படி ஒரு பெரிய தாக்குதலை செஞ்சதுனால இப்படிப்பட்ட ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு எல்லா அதிகாரமும் எல்லா தகுதியுமே இஸ்ரேலுக்கு இருக்கு. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரைட். பியூரட் ஸ்ட்ரைக் வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஹெசபல்லா ராணுவ தலைவரையே கொலை பண்ணியிருக்கிறாங்க. நசரல்லாங்கிறது ஒரு மத தலைவர், ஆனா இப்ப செத்துருக்கவன் வந்து ஹெசபல்லா கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்களோட எல்லா கண்ட்ரோலுமே இவங்க கிட்ட தான் இருக்கு. அதுக்கான எல்லா ட்ரைனிங்குமே இவன் கொடுத்தவன் தான். இவனை பிடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. இப்ப ஹெசபல்லா இந்த கமாண்டர் இறந்துருக்கான் பாருங்க, அதை கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன் கேவலம்? ஏன்னா பயந்து ஓடுனானுங்க பாத்தீங்களா. அது ஒரு மொரால் பூஸ்ட் வந்து திடீர்னு குறைஞ்சிடும். மொத்த சோல்ஜர்ஸுமே ஐயோ கமாண்டரே போயிட்டாரே அப்படின்னு ஆயிடும். அதனால இஸ்ரேல் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, அந்த ப்ரிசைஷன் அந்த டார்கெட்டட் கைடட் அட்டாக்ல இந்த ராணுவ ஹெசபல்லாவின் ராணுவ தலைவன் இறந்துட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஆனா இவன் இல்லை இல்லை, இன்னைக்கும் நாங்கள் ஒரு 10-15 தாக்குதல் பண்ணியிருக்கோம், பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றான். கேலண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, ஹவுதியில எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த தாக்குதல். இந்த ஒரு தாக்குதல் போதும், நாங்கள் யாரை எங்க வேணுமனாலும் தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, லெபனன்ல எப்படிப்பட்ட தாக்குதலை வேணுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத இது ப்ரூவ் பண்ணுது. எதுக்காக செஞ்சிருக்கோம் அவர் சொல்றாரு, இஸ்ரேலோட பிளட் வந்து அவ்வளோ சீப் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே இந்த கேலண்ட் பேசும்போது நீங்க பார்க்கணும், கவனிக்கணும், என்ன ஒரு பேட்ரியாட்டிசம் பார்த்தீங்களா. இவனுங்கெல்லாம் இந்த தலைவர்கள்லாம் நம்ம நாட்டில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் எல்லாம் மழுப்பி மழுப்பி பேசுவானுங்க. ஏதோ பாகிஸ்தான் உள்ளவன் அவன் தலையிலே வந்து குண்டு போட்டுருவான் போல அப்படின்னு பயந்து பயந்து பேசுவானுங்க. இவ்வளவு ஒரு பெரிய வீரியமான ஒரு போர் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் சொல்றாரு, இஸ்ரேலோட பிளட் வந்து அவ்வளோ சீப் கிடையாது, எவனுமே விளையாடாது, இப்படிப்பட்ட தாக்குதல்களை பண்ணும்போதாவது இஸ்ரேல் பத்தி உனக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய ஃபோரத்தில், உலக அளவில் உள்ள ஃபோரத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். ஹி சேயிங், பெய்ரூட் ஹிட் ஷோஸ் இஸ்ரேலி பிளட் இஸ் நாட் சீப், யூ டேம் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறார். இதை விட என்ன வேணும்? இது மாதிரி தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு வேணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தலைவர்கள் நம்ம நாட்டில் இருந்திருந்தா சீப் ஆஃப்டர் ஆல், ஒரு அப்பளத்துக்கு விலை இல்லாத பாகிஸ்தான் நம்மக்கிட்ட இப்படி வாலாட்டுவானா? 600 சோல்ஜர்ஸை நம்ம நாட்டுக்குள்ளாடி ஏட்ரா பண்ணுவானா? இது மாதிரியான தலைவர்கள் நமக்கு வேணும், வேணுமா இல்லையா? ஏற்கனவே இருக்காங்களா? இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருன்னு கமெண்டில் போடுங்க. இல்லைனா இது மாதிரியான தலைவர்களை நம்ம நாட்டில் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு கமெண்டில் போடுங்க. ஹெசபல்லா இல்லை, உலகத்தில் எந்த இடத்துலையுமே தீவிரவாதி இருக்கக்கூடாது. அதுக்கு இஸ்ரேல் மட்டும் இருந்தால் போதாது, இந்தியா மாதிரியான நாடுகளும் இஸ்ரேல் மாதிரியான பணிகளை உலகத்துக்கான மிஷனை வந்து செய்யணும். செஞ்சாதான் நம்மளுடைய அந்த தர்மபிரபு ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய உண்மையான அர்த்தம் உலக மக்களுக்கு தெரிய வரும். அதனுடைய அர்த்தம் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் இது உண்மையா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கேலண்ட் மாதிரியான ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா? ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த பதவியாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் மாதிரியான நாய்களை அடிக்கிறதுக்கு அது மாதிரியான ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக பதிவு செய்யுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இது மாதிரியான முக்கியமான வீடியோஸ் அதிகமாக இந்த சேனலில் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.